மணமேல் குடியருகே அழிந்து வரும் அரிய வகை கடல் வாழ் உயிரினமான கடல் குதிரைகள் மற்றும் கடல் அட்டைகளை வேட்டையாடி சேமித்து வைத்திருந்த சங்கு வியாபாரியை வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா செல்லநேந்தல் ஐயம்பட்டினம் கிராமத்தில் வசிப்பவர் சுந்தர்ராஜ் மகன் வெள்ளைச்சாமி. இவர் சங்கு வியாபாரம் செய்து வருகிறார். அழிந்து வரும் அரிய வகை கடல்வாழ் உயிரினமான கடல் குதிரைகள் மற்றும் கடல் அட்டைகள் ஆகியவற்றை இவர் வேட்டையாடி சேகரம் செய்து வைத்திருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்தது. இந்த தகவலை அடுத்து மணமேல்குடி தாலுகா பாலக்குடி கடற்கரை படகு இயங்குதளத்தில் வைத்து வெள்ளைச்சாமியிடம் நீமிசல் கடலோர காவல்துறையினரின் ஒத்துழைப்போடு வனத்துறையினர் சோதனை செய்தபோது அழிந்து வரும் கடல்வாழ் உயிரினமான கடல் குதிரை 35 மற்றும் கடல் அட்டை 8 ஆகியவற்றை வெள்ளைச்சாமி வேட்டையாடி சேகரம் செய்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்ட வன அலுவலர் சுதாகர் அறிவுரையின்படி அறந்தாங்கி வனச்சரக அலுவலர் சதாசிவம், மணமேல்குடி வனவர் அன்புமணி ஆகியோர் தலைமையில் வனத்துறையினர் மேற்படி வெள்ளைச்சாமி என்பவரை வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி கைது செய்து அறந்தாங்கி குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் சிறை காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டார். அதனைத் தொடர்ந்து குற்றவாளி வெள்ளைச்சாமி திருமயம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். இதுகுறித்து மாவட்ட வன அலுவலர் சுதாகர் தெரிவிக்கையில், பாதுகாக்கப்பட வேண்டிய கடல்வாழ் உயிரினங்களை வேட்டையாடினால் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தாா்.